ஸ்மார்ட் ஆகிங்க. சில கட்சியில ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு எல்லாம் போனவங்க தாண்டவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து மாணவர் அணியிலேயே இருக்காங்கன்னும் போது, அப்புறம் இளைஞர் அணியில இருக்கிறாங்கன்னும் போது நான் இருக்கிறது தவறு இல்லையா? நீதிமன்றம் சென்ற பிறகு மன்னிப்பு கேட்பதுதான் ஆண்மை செய்யலாம் அப்படின்னு போட்டு மண்டம் மாதிரி நொறுக்கும் கொட்டிட்டு. அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் திருக்குறளை பத்தி யாரும் பேசுறதே இல்லை, அரசியல்வாதிகள் குறிப்பா சொல்றேன். ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு திருவள்ளுவரும் தெரிய மாட்டேங்குது, திருக்குறளும் தெரிய மாட்டேங்குது. இதுலயும் அவர் தான் களத்தை குதிச்சிட்டார் முதல்லயே. அதுவும் சும்மா குதிக்கலங்க, பயங்கரமா வந்து எல்லா ஸ்விம் சூட் எல்லாம் போட்டு குதிச்சிருக்காரு. வணக்கம் கொடங்கி. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க ஒற்றன். ஆள் நல்லா பார்த்தா சம யூத்தா அரிசுமா அப்படி பயங்கரமா இருக்கீங்களே, ஸ்மார்ட்டா இருக்கீங்களே. சில கட்சியில ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு எல்லாம் போனவங்க தாண்டவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து மாணவர் அணியிலேயே இருக்காங்கன்னும் போது, அப்புறம் இளைஞர் அணியில இருக்கிறாங்கன்னும் போது நான் இருக்கிறது தவறு இல்லையா? நீங்க என்னைக்குமே ஸ்வீட் 16 தான், நீங்க யூத் தான், நீங்க அதெல்லாம் ஒண்ணும் ஸ்வீட் 16 விட ட்வீட் 16 மாதிரி இப்ப ட்வீட்லதான் அரசியல் ஓடிட்டு இருக்க. அது வந்து என்ன சும்மா இருக்கிற சங்க ஊதி விட்டு கெடுத்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு பழமையை சொன்னான், ஆடின ஆடின காலம் சும்மா இருக்காது, எதனால ஒண்ணு உலகம் இருக்கும். அந்த மாதிரி என்ன நம்ம யார சொல்றது, இதான் ஹெச் ராஜா பாஜக, அவர் எதனாவது ஒண்ணு தோணும் ஒளறிடுவாரு, அப்புறமா வந்து என் அட்மிட் போட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு, இங்க ஓடி ஓடிடுவாரு. கோர்ட்ட கூட கேவலமா பேசுவோம், அந்த நீதிமன்றமும் கப்சிப்புன்னு இருக்கும் இவர் பத்தி எதுவும் பேசாம. ஏன்னா வந்து அவரு அப்புறம் அங்க போயிட்டு மன்னிப்பு கேட்பாரு, பம்புவாரு எல்லாம். இவர் என்ன பண்ணாரு, சும்மா வாய வச்சிருந்திருக்கான். விநாயகர் சதுர்த்தின்னு ஒண்ணு வருதுதான், விநாயகரை வந்து கண்டிப்பா எல்லா இந்து மதத்துல இருக்கவங்க எல்லாரும் கும்பிடலாம். ஆனா இந்து மதத்தை ஆதரிக்கிற பாஜக ஆட்சி தான் இப்ப வந்து மத்தியில ஆள்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா பேண்டமிக்னால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாஜகவோட ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்தே வந்து கொரோனா ஆரம்பிச்சதுல இனி வரைக்கும் அப்பப்ப அழிக்க விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரிலாக்ஸேஷன்ஸ் எது கொடுத்துருந்தாலும் இப்ப தற்சமயத்துக்கு இந்த ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், ரிலீஜியஸ் கேதரிங்ஸ் கூடாது, பொலிட்டிக்கல் கேதரிங்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால எல்லாருமே அதை வந்து பின்பற்றிட்டு தான் வராங்க. எல்லா ஊர்லயும் பின்பற்றினா அது பாஜகவும் பின்பற்றிதான், ஆளும் கட்சி ஆளாத கட்சி எல்லாருமே பின்பற்றினாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து அதிமுக ஆட்சி நடக்குது, அதிமுக வந்து பாஜகவோட அலையன்ஸ் இருந்தாங்க, இப்ப விருசன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க தமிழகத்துல வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து கோலாகலமா கொண்டாடக்கூடாது பப்ளிக்கா, அந்த எப்பயுமே ரோடு ஓரத்துல விநாயகர் இருப்பாங்க, அது கூடாது அப்படின்னு சொல்லி அரசு வந்து தடை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா பெரிய பெரிய விநாயகர் செய்யற இடம்லாம் சீல் வச்சுட்டாங்க. அதுக்கு நம்ம ஹெச் ராஜா இருக்காருல, அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஆண்மை இல்லாத அரசு அப்படின்ற மாதிரி சொல்றாரு தமிழக அரசு. இத காண்டாயிட்டார் யாரு, நீங்க யூத் யூத் ஏடிஎம்கே ஒரிஜினல் யூத் ஒருத்தர் இருக்காரு, யார் தெரியுமா, டி ஜெயக்குமார், பிஷரிஸ் மினிஸ்டர், மீன்வளத்துறை அமைச்சர். அவரு வந்து ராஜாவோட ட்வீட்டுக்கு பதில் கொடுக்கும் வண்ணத்துல ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க, படிக்கிறேன் கேட்டுவங்க. தமிழகத்தில் நடப்பது ஆண்மையான அரசாங்கம் தான், ட்விட்டரில் கருத்து தெரிவித்து விட்டு அட்மின் மீது பழி போடுவதுதான் ஆண்மையா, நீதிமன்றம் சென்ற பிறகு மன்னிப்பு கேட்பதுதான் ஆண்மை செய்யலாம் அப்படின்னு போட்டு மண்டம் மாதிரி நொறுக்கும் கொட்டிட்டாரு. விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து முன்னாடி எல்லாம் தமிழகத்துல பாத்தீங்கன்னா, அண்ணா காலத்துல அண்ணா முதல்வரா இருக்கும் போது சரி, கலைஞர் கருணாநிதி முதல்வரா இருக்கும் போது சரி, ஜெயலலிதா அவர்கள் முதல்வரா இருக்கும் போது சரி, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் மையப்படுத்தி திருக்குறளை மேற்கோள் காட்டி நிறைய விஷயங்களை வந்து பொது மேடைகள்ல பேசுவாங்க. அது வந்து மக்கள் நலனுக்காக இருக்கும், குட்டி கதைகள் நிறைய சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள்லாம் ஓடும். அதுக்கப்புறம் ஒரு காலப்போக்கில் திருக்குறளை பத்தி யாரும் பேசுறதே இல்லை, அரசியல்வாதிகள் குறிப்பா சொல்றேன். ஏன்னா நிறைய அரசியல்வாதிகளுக்கு திருவள்ளுவரும் தெரிய மாட்டேங்குது, திருக்குறளும் தெரிய மாட்டேங்குது. அது இப்படிதான் இருக்கு இப்ப நிலைமை. திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து திருவள்ளுவர் எங்களுக்கு தான் சொன்னோம்னு ஒரு கூட்டம் வர கிளம்புனாங்க, அப்புறம் அதை அப்படியே அமைங்கி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப என்னடா, நீங்க சொன்னீங்கல்ல ஹெச் ராஜா, இவர் வந்து ராஜா தான் உண்மையிலேயே. எதுக்கு ராஜா அப்படின்னா, ஹெச் ராஜா அப்படின்னு சொல்றதை விட
சர்ச்சை ராஜான்னு வச்சுக்கலாம், சர்ச்சைக்கு இவர் தான் ராஜா. எனவே எந்த கருத்தை சொன்னாலும் அதுல ஏன் வருது ஒரு விஷயத்தை சொல்லி சர்ச்சை ஏற்படுத்தினா கருத்துள்ள சர்ச்சையா இருந்தா. இவரு வந்து ப்ராபகண்டா செக்ரட்டரியான ப்ராபகண்டா செக்ரட்டரி இல்ல பப்ளிசிட்டி மன்னன், அவரை பத்தி விளம்பரப்படுத்திடுறாரு. ரைட், ஓகே. இப்ப அந்த ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்க சொன்னீங்கல்ல படிச்சீங்களே ஒரு விஷயத்த, அதுக்கு முன்னாடி அவர் வந்து திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. அது என்னடா திருக்குறள், இவர் என்னடா திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, பிறன்மனை நோக்காது பேராண்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனை நோக்காது பேராண்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குறள் வந்து சொல்லுது. இந்த குறள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவன் மனைவியை பார்க்காம இருக்கிறவன் தான் ஆண்மை உள்ளவன் அப்படின்றது அந்த குறளினுடைய ஒரு பொருள். இதுக்கு வந்து அந்த குறளிலோ இல்லைன்னா அவர் போட்ட பதிவுலயோ எந்த இடத்துலயும் எந்த பேரையும் போடல, எந்த அமைச்சர் பேரையும் போடல, யார் பேரையும் போடல. எச் ராஜா ரொம்ப தெளிவா பிரில்லியண்டா இந்த குறளை மட்டும் மேற்கோள் காட்டி வச்சு செஞ்சிருக்காரு. ஆனா அவர் யார செஞ்சிருக்காருன்னு யாருக்குமே கோவம் வரல. ஆனால் அத ஒரு சின்ன திருத்தம், ஹெச் ராஜா வந்து இந்த குரல் போட்டது ஒரு புறம் இருந்தாலும் டெக்ஸ்ட் சாதாரணமாவே கொலோக்கியலாவே எழுதியிருக்காரு. ஆண்மை இல்லாத அரசுன்ட்டு அப்படியே அரசு போட்டிருக்காரு. ஆனா அமைச்சர்கள் பேரையும் ஒரு விஷயத்தையும் குறிப்பிடல. அதே நேரத்துல அந்த அரசுன்னு குறிப்பிட்ட உடனே நீங்க சொன்னீங்கல்ல யங்ஸ்டர் யூத் ஸ்டார் அப்படின்னு சொல்லி, மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இவர் தான் இந்த மாதிரியான எந்த கேள்விகளுக்கு எல்லா விஷயத்துக்கும் டக்குன்னு வந்து பதில் சொல்லுவாரு. இதுலயும் அவர் தான் களத்தில் குதிச்சிட்டார் முதல்ல. அதுவும் சும்மா குதிக்கலங்க, பயங்கரமா வந்து எல்லா ஸ்விம் சூட் எல்லாம் போட்டு குதிச்சிருக்காரு. வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இறங்கி வந்து கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு. அப்படியே பளிச்சு பளிச்சு, நீங்க படிச்சீங்கல்ல அந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு நாங்க வந்து எந்த கருத்தையும் முன் வச்சுட்டு எந்த கருத்தையும் சொல்லிட்டு அப்புறம் வந்து ஐயோ அது நாங்க போல அட்மின் போட்டாருன்னு தப்பிச்சு ஓட மாட்டோம். அது மாதிரி ஆவேசமா பொது மேலையில பேசிட்டு நீதிமன்றத்துக்கு போய் அப்படியே இப்படி கும்பிடு போட மாட்டோம், மன்னிப்பு கேட்க மாட்டோம், இப்படி எல்லாம் வந்து அப்படியே பயங்கரம் நடிச்சு காட்டி ஆண்மை இல்ல ஆள் வந்து நாங்களா இல்லைன்னா பதிவு போட்டு ட்விட்டர்ல பதிவு போட்டு ஓடி போய் ஒளிராளா அப்படின்னு கேட்டாரு. இது வந்து இவர் எச் ராஜாவுக்கு புதுசு இல்ல. இந்த மாதிரி கேவலப்படுறது, இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுறதுலாம் அவருக்கு ஒண்ணும் புதுசு இல்லை. ஏன்னா அந்த ட்விட்டர் பதிவுக்கு கீழே பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து எச் ராஜாவை கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து ஜெயக்குமாரை நேரடியா தான் சொல்றாரு இவருன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சாங்க. எது எப்படி இருந்தாலும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த சட்ட பிரிவுபடி மத்திய அரசாங்கம் வந்து நாடு முழுக்க, ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற மாதிரி கிடையாது, நாடு முழுக்க எந்த மதங்களுக்கும் ஒரு மத ஊர்வலங்களோ மத வழிபாட்டு விஷயங்களோ பெரிய அளவு கூட்டத்தை கூட்டி செய்யக்கூடாதுன்னு இப்ப சொல்லல, சொல்லி பல மாசங்கள் ஆயிடுச்சு. அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துல வந்து இப்ப இவங்க திடீர்னு வந்து இன்னைக்கு எல் முருகன் வந்து முதலமைச்சரை போய் மீட் பண்றாரு, பாஜக மாநில தலைவர். அவர் மீட் பண்ணி என்ன கேக்குறாருன்னா, எங்களுக்கு வழிபடுவதற்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, சிலைகள் வைத்து நாங்க வழிபட்டு ஆகணும்னு அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. ஆனா அவர் வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு, நான் இதுல முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை, மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு, அவருடைய வழிகாட்டுதலின்படி மாநில அரசாங்கம் செயல்படும் இந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டாரு. நீதிமன்றமோ மத்திய அரசாங்கம் என்ன வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோ அதை நாங்க கட்டியும் கண்டிப்பாக தமிழகத்துல எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், யாரும் அந்த விதிகளை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கடையில வந்து இந்து முன்னணியுடைய மாநில அமைப்பாளர் மாநில தலைவர் அவரும் ஒரு கருத்தை வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, அங்க வந்து ஆந்திராவுக்கு கொடுத்துட்டாங்க, தெலுங்கானாவில் கொடுத்துட்டாங்க, மகாராஷ்டிராவில் கொடுத்துட்டாங்க, நீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்தும் வந்து நாம் தமிழக அரசாங்கம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லா கருத்துக்களும் எதை சொல்றாங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா, கொரோனா காலகட்டம் இந்த சூழ்நிலையில வந்து இப்ப எச் ராஜா பதிவு போட்ட மாதிரி நீங்க ஒயின் ஷாப் எல்லாம் திறந்துட்டாங்களே, ஒயின் ஷாப்ப திறக்கிறாங்க ஆனா ஏன் வழிபடுறதுக்கு நீங்க வந்து பர்மிஷன் தர மாட்டீங்கன்னு கேக்குறாரு. ஒயின் ஷாப்புக்கும் மத வழிபாட்டு தலங்கள் இந்த விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. இவங்க ஏன் இந்த ரெண்டுக்கும் ஒன்னா சேர்த்து தேவையில்லாத சர்ச்சை விஷயங்களை தேவையில்லாத விவாதங்களை உருவாக்குறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துற மாதிரி ஏன்னா பதிவுகள் போடுறாங்க. ஏன்னா பொறுப்பான ஒரு பதவியில இருக்காங்க, ஒரு மாநில நிர்வாகியா இருந்தா கூட
தேசிய செயலாளராக இருக்காரு எச் ராஜா ஒரு கட்சியில, ஒரு அது வந்து மத்திய ஆளுகிற கட்சி அது. கவர்மெண்ட் சொல்லிருக்கிறது என்னன்னா கோயில் எல்லாம் கூட சின்ன சின்ன கோயில் எல்லாம் சிறக்க சொல்லியிருக்காங்க, கும்பல் கூட பாத்துக்கோங்க. ஆனா இந்த பெரிய பிள்ளையார வச்சா என்ன ஆயிடுது அப்படின்னா, பிள்ளையார் பெரிய பிள்ளையார் வைக்கிறாங்களா, இந்த பிள்ளையார் தெருவு மோனில வைக்கும் போது கும்பல் கூட ஆரம்பிச்சிருது. கும்பல் கூட ஆரம்பிச்சு சோசியல் டிஸ்டன்சிங் இல்லாம போயிடும். அந்த சமயத்துல போலீஸ் யாருன்னா போய் அங்க கேட்டாங்கன்னா, இதுதான் உண்மைங்க, போயிட்டு சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுன்னு கேட்டா அது வந்து உண்மையிலே மத கலவரமாயிடும். கேட்கிற ஆள் வந்து ஒரு நான் ஹிந்துவா இருந்துச்சுக்கோங்க, போலீஸ் பந்தோபஸ்தில் இருக்காங்க, எல்லா போலீஸும் வந்து ஹிந்துவா இருக்கணும்னு சொல்ல முடியாதுங்க. திடீர்னு நான் ஹிந்துவா கூட இருக்கலாம், கேட்க போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அது அதுதான் அந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நான் என்ன சொல்லுவேன், உனையே ஒண்ணு உனக்கு சாமி கும்பிடணும்னா உன் வீட்டு கும்பிட, அதுவும் உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெரிய பிள்ளையார் வச்சா கண்டிப்பா ஆற்றுலதான் போய் கரைக்க, இதுல கடல்ல தான் போய் கரைக்க வேண்டியதா இருக்கும். நீங்க போய் உங்க தெருமனையில போய் கரைக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு பெரிய பிள்ளையார். சின்ன சின்ன வீட்டு பிள்ளையார்னா கிணத்துல எல்லாம் மண் பிள்ளையார் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த பெரிய பிள்ளையாருங்க வந்து ஃபுல்லாவே வந்து பொல்யூஷன் தான் ஏற்படுத்தக்கூடியது, அது வீட்டாலாம் பண்ண முடியாது. இப்பயே கடற்கரையில கடலே மோசமா போயிடுச்சு, பிளாஸ்டிக் பாரிஸ் எல்லாம் செய்யறாங்க, அங்கதான் போய் கரைக்க போறாங்க. இது இந்த வாட்டி வந்து தவிர்க்கிறது நல்லதுதான் சொல்லுவோம், ஏன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்ப இருக்கு கொரோனா பேண்டமிக்ல வந்து ரொம்ப கஷ்டம் சார். இது வந்து காவல்துறையும் ஒரு அளவு தான் கட்டுப்படுத்த முடியும், அதே மாதிரி வந்து எந்த ஊரா இருந்தாலுமே இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். மத்ததெல்லாம் வந்து பப்ளிக்கு வந்து சிவிக் சென்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த கொரோனாவை ஒழிக்க முடியும் அப்படின்னு என்னோட கருத்து. அதனால எச் ராஜா இதுக்கப்புறமாவது தான் மூளையை யூஸ் பண்ணி தெளிவா கேட்கணும். அவர் மட்டும் இல்ல, எச் ராஜா மட்டும் கிடையாது, அவர் கட்சியில இருக்கிற இந்த நாராயணனா என்ன நாராயணன் நாராயணன் திருப்பதி அவரும் அதே மாதிரிதான் பதிவு போட்டிருக்காரு. இவங்க எல்லாம் வந்து ஒரு நாலு டிவில பேசுறேன் ட்விட்டர்ல போடுன்றதுனால ஒரு லாஜிக்கே தான் பேசுறாங்க. நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர பார்த்தா யார் தவறு செய்தாலும் தவறு, பத்திரிகைக்காரன் தவறுனாலே நம்ம தவறுன்னு சுட்டி காட்டுறோம். ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க கட்சி ரீதியாவே பேசுறாங்க, அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். சொல்லுங்க, இதோ சொல்ல வந்தீங்க. இப்ப நீங்க சொல்ற அனைத்துமே சரியான ஒரு விஷயம்தான். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி அந்த அதாவது பேரிடர் காலம், கொரோனா பேரிடர்ன்றது ரொம்ப உலகம் முழுக்க பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்கிற விஷயம். இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு மக்களும் வந்து சுபிட்சமா சுகமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு நபர்களும், அது எந்த கட்சியா இருக்கலாம் மதங்களா இருக்கலாம், எல்லாருமே என்ன வேண்டிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் சுகமா சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த மாதிரி சூழ்நிலையை சீர்குலைக்கிற வகையில இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை வந்து நான் உங்க மேல திணிக்க முடியாது, யார் மீதும் விஷயத்தையும் கருத்தையும் திணிக்க முடியாது. எனக்கு பிடித்த விஷயத்தை உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றது வந்து அடக்க முடியாது, அது வந்து இங்க சாத்தியப்படாத விஷயம். அதுவும் தமிழகம் வந்து எப்பவுமே வந்து அமைதி பூங்காவா இருந்தே பழகிருச்சு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து இப்ப அவங்க சொல்ற மாதிரி நார்த்ல கொடுத்துருக்காங்க, அங்க பர்மிஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழகத்துல இதை விட மிக சிறப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய மதுரை கள்ளழகர் ஆற்றில் இறங்குற விஷயமா இருக்கலாம், இல்ல நிறைய நிகழ்வுகள் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல நடக்கவே இல்லை. எல்லாத்தையுமே வந்து மத நல்லிணக்கத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேரிடர் காலத்துல சட்டம் என்ன சொல்றதோ நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம், சாத்விக முறையில அமைதியான முறையில நாங்க பண்ணிக்கிறோம், அதனால மக்களை கூட்ட வேண்டாம், நாங்க கோயிலுக்குள்ள மட்டும் பண்ணிக்கிறோம், அதை வந்து லைவா டிவியில காமிச்சுக்கிறோம். இப்ப மாங்கனி திருவிழான்னு ஒரு விஷயம் பண்ணாங்க, மாங்கனி திருவிழான்றது வந்து அந்த சாமி சிலையை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு வரும்போது மாங்கனிகள் எல்லாம் வந்து பயங்கரமா அள்ளி வீசுவாங்க, அது வந்து பிடிச்சு அது ஒரு பிரசாதமா ஆசீர்வாதமான பொருளா எடுத்துட்டு வீட்டுக்கு போவாங்க. அது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயம், ஒரு ஐதீகம். அந்த திருவிழாவை கூட டிவில தான் பார்த்தாங்க நிறைய பேர், லைவா தான் காமிச்சாங்க. என்ன காரணம்னா எல்லா மதங்களும், நான் வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தை குறித்து நான் பேசல, எல்லா மதங்களுமே இந்த பேரிடர் காலத்துல அவர் அவர் மதங்கள் சார்ந்த விஷயங்களை வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிங்கன்னு சொல்றாங்க. வேளாங்கண்ணி சர்ச் கூட ஏதோ அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா அதை நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் கலெக்டரே சொல்லியிருக்காரு. அதனால இவங்க வந்து இந்த ஒரு அதிகாரியை நம்ம குறை சொல்ல முடியாது. இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று அரசு கேக்குதுன்னும் போது மக்கள் நலன் கருதி கேக்குது, அதனால நம்ம வந்து இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ரம்சான்லயும் பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் தொழுகை நடத்திக்கிட்டாங்க, யாரும் வந்து அவங்க ஒண்ணும் பெரிய அளவுக்கு கூட்டங்களை கூட்டி ஒன்றும் பண்ணல. ஆக மொத்தம் என்னன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அரசியல் கட்சி, ஒரு பிரதானமான அரசியல் கட்சியா இருக்காங்க, மத்தியில ஆளுகிற அரசியல் கட்சி,
அவங்க சார்பான ஒரு மாநிலத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான முடிவெடுக்கிறது வந்து தேவையற்ற சர்ச்சைகளையும் தேவையற்ற விவாதங்களையும் உருவாக்குற வழிதான் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கையை அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதனால நேரம் கடந்துகிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக ஒரு நம்ம சொல்ற ஒரு விஷயம், எந்த குரலை ஒன்னா மேற்கோள் காட்டி பேசுங்க, எந்த குரலை ஒன்னா நீங்க வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லி அரசியல்வாதிகள் முன் வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி தேவையற்ற சர்ச்சை கருத்துக்களை நிறுத்தி கொள்வது அரசியல்வாதிகளுக்கு உகந்ததாக இருக்கும், குறிப்பா எச் ராஜா போன்றவர்களுக்கு உகந்ததா இருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம், நாளைக்கு வந்து வேற விஷயம் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.